ஹலோ பேக் டு ரீசெண்டாக செல்ஃபி கிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஃபோன் விவோ வி டுவெண்ட்டி த்ரீ ப்ரோ விசஸ் ஓப்போஸ் ரெனோ சிக்ஸ் ப்ரோ இந்த ரெண்டு போன்ஸோட கம்பரிசன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செமையாக இருக்க போது வாங்க வீடியோ கூட போகலாம் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் ஐக்களை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போறேன்னா அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும் டிசைன் அப்படின்னு பேசும்போது ரெண்டு ஃபோன்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டுலையுமே பேக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி அதை ஃப்ளாக்ஷிப்புக்கு உண்டான அந்த ஒரு லுக்கு ரெண்டு ஃபோன்லையுமே இருந்தது ஓப்போ அப்படின்னு வரும்போது வெயிட் அண்ட் திக்னஸில் நூற்றி எழுபத்தி ஏழு கிராம்கான வெயிட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிமீட்டருக்கான மீட்டருக்கான திக்னஸோட பார்க்கவும் ஃபோன் சூப்பராக இருந்தது விவோ அந்த கலர் செஞ்சிங்கன்னா அப்போவே ஸ்டார்ட் பண்ணதே வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவங்க தானே எல்லா ஃபோன்ஸுக்குமே முன்னாடியாக இருக்காங்க பேக்கில் ப்ரொடெக்ஷனுக்கு கோரலா கிளாஸ் ஃபைவ் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபோன் அந்த கேமரா எஸ்பெஷலி ஸ்பெஷலி இருக்குது ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு கூட சொல்ல முடிஞ்சது சவுண்ட்ஸ்னு வரும்போது லவுட் ஸ்பீக்கர் செட்டப் இருந்தது ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருந்தாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இல்லை ஏன்னால் அந்த செக்மெண்ட்டில் அதை மிஸ் எடுத்துருவாங்க நமக்கு விவோ வீட்டு ஒன்றை திருவிட்டு போக போக வரைக்கும் வெயிட் அண்ட் திக்னஸில் நூற்றி எழுபத்தொரு கிராம் வெயிட் ஆறு

வியூ டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் ஓ போல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய பேனல் இருந்தது அப்படியே நம்ம விவோ கிட்ட ஃபைவ் சிக்ஸ் இருந்தது அவ்வளோதான் ரெண்டு ஃபோன்ஸுமே அமலட் தான் கவுட் அமலட் டிஸ்பிளேஸ் இருந்தது கவுட் அமலெட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாம்சங் ஃபோன்ஸ் இருந்து அதை பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆகட்டும் மற்ற எது பார்த்தாலும் அந்த கவுட் டிஸ்ப்ளேஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ரெண்டு ஃபோன்ஸுமே நைன்ட்டி ஹெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏன் நைன்டி ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க வீவோவில் ஒன் டுவெண்ட்டி ஹெச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஓப்போவில் கூட மூணு வேரியன்ட் இருக்குது அவங்க அது பண்ணுறது தப்பு இல்லை இங்கே இவங்க ரெண்டே தானே கொடுத்துருந்தாங்க வி டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ப்ரோன்னு சொல்லிட்டு எதுக்குது அப்படின்னு தோணுச்சு ரெண்டு ஃபோன்ஸுமே ஃபஸ்ட் ஹேட் ஹண்ட் பஸ்க்கான வீடியோஸை இருக்குது ரெண்டுமே சூப்பரா இருந்தது ஸ்கிரீன்ல எந்த விதமான குறையுமே சொல்ல முடியல ரெண்டு டிஸ்பிளேஸ் ஒரு கம்ப்ளீட்டான பேக் கொடுத்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸ்பெஷலி இந்த கவுடான டிஸ்பிளேஸ் கையில் ஹோல்டு பண்ணுறக்கும் சரி அந்த லுக் வைஸ்லேயும் அமலட் பேனல் எல்லாமே சரி வீடியோஸ் ஆடும் கேமிங்ஸுக்கு நல்லாவே இருக்கும் கேமராஸ் அப்படின்னு வரும்போதுல பேக்கில் இருக்கக்கூடிய கேமராஸ் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஓப்போ அறுபத்தி நாலு மேப்ஸுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க வீவோ நூற்றி எட்டு மேப்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க ஸ்பெக்ஸு ஃபஸ்ட்டு பேசுவோமே அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த மற்ற ரெண்டு கேமராஸ் எட்டு மேப்ஸுக்கான அல்ட்ராவேட் ஒரு ரெண்டு மேப்ஸுக்கான மேக்ரோ சென்சார் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாப்சிருக்கான டெப்த்து ஓப்போவில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி கேமராவில் இந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்ம கால்கிட்ட எப்பயுமே பண்ணக்கூடாது சில ஃபோனில் ரூபாய்க்கு நூற்றி எட்டு மேப்சை கொடுத்தது ரூபாய் ஃபோன் அடுத்தலாம் கம்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில் ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸும் செக் பண்ணல ஒரே மாதிரி லெவலில் வரக்கூடிய ஃபோன்ஸ் ஒன்றை விட ஒன்று கண்டிப்பாக பெட்டராக இருக்கணும் ரீசென்ட் டைமில் இந்த விவோ வந்தனால கண்டிப்பாக வந்து பெட்டரில் ஒரு பாயிண்ட் அதிகமான ஒரு கேமராஸ்க்கு மார்க்கை வந்து கண்டிப்பாக விவோ தான் இது பண்ணுது ஆனால் ரெண்டுமே கேமராஸ்க்கு நல்லா தான் இருக்கும் செல்ஃபீஸ் அப்படின்னு வரும்போதில் இல்லை கிட்ட பதினாறு மேப்சல்கான செல்ஃபியும் விவோ கிட்ட ஐம்பது ப்ளஸ் எட்டு மேப்ஸுக்கான கேமரா செட்டப்போ இருக்குது எனக்கு தெரிஞ்சு செல்ஃபியில் விவோ தாங்க அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மேகபிக்சல் செல்ஃபியில் இங்கே ஃப்ரண்டில் அந்த பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது யூஐ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டேஜ் வாய்ஸ் ஆண்ட்ராய்ட் டுவெல் பேஸ்ட் ஃபண்டேஜ் வாய்ஸ் வந்து வீவோவில் ரன் ஆகுது அந்த யூனிக் அண்ட் ஸ்டைல் அது எப்போயுமே இல்லை அந்த நியூ வெர்ஷன் இன்னுமே நல்லா ஓப்போவில் கலர் வைஸ் அந்த கலர்ஃபுல்லான ஐகான்ஸ் அந்த ப்ரைட்டான ஒரு லுக்கு ஓப்போ ரொம்பவே இருந்தது ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே பர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியல யூனிக் அண்ட் அந்த ஸ்டைலையே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த ஃபோனோட அந்த ப்ராசர்னு வரும்போதில் ரெண்டு ஃபோன்லேயுமே டைமண்ட் சிட்டியோட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராசர் தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸு ரெண்டு ஃபோன்ஸுமே ஈக்குவல் தாங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது ரெண்டுமே நல்ல ஆப்டிமைசேஷன் கேமிங்காகட்டும் டெய்லி பர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஆப்டிமைசேஷனோட கொண்டு வந்திருக்காங்க கேமிங்க்கு பொதுவாக குறை சொல்ல முடியாது இந்த டைவர்சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இது இந்த பிரச்சனை லேஸாக ஹீட்டிங் இஷ்யூ ஆனால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்டிமைசேஷனும் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அப்டூ டூ பென்ச் வாங்க ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே ரெண்டுலேயுமே நல்ல லெவல் இருக்குது கேமிங் அப்படின்னு வரும்போது ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்லாவே ரெண்டு ஃபோன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணும் நம்ம கையில் ஃபோன் இல்லாததுனால அந்த கேமிங் டெஸ்ட்டை கொடுக்க முடியல அதனால் கம்பேரிசன் மட்டுமே கொடுக்குறோம் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே அந்த ப்ராசஸரில் எந்த குறையும் சொல்ல முடியாது ரெண்டுமே யூனிக் அண்ட் சூப்பரான ப்ராசர்னு சொல்லலாம் இங்கே அந்த ஃபோனோட பேட்ரிஸ் பேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் நாலாயிரத்தி ஐநூறு எம்ஹெஸ்க்கான பேட்டரி வந்து நமக்கு ஓப்போ கொடுத்துருக்கு விவோ கொடு ஓப்போ கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறு எம்ஹெச் விவோ கொடுத்துருக்காங்க ஓப்போக்கிட்ட அறுபத்தஞ்சு வாட்ச்க்கான சார்ஜரும் விவோ கிட்ட நாற்பத்தி நாலு வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த சப்போர்ட் இருக்குது கொஞ்சம் விவோவில் குறச்சிருக்காங்க திக்னஸ் அந்த மூணு கிராமை குறைக்கிறதுக்கு இரநூறு கிராம் வெயிட்டை குறைச்சிட்டாங்களாம் அந்த இல்லைன்னா லிக்விட் கோடிங் டெக்னாலஜியெல்லாம் நமக்கு இதில் இருக்குது இந்த வேரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஓப்போவில் அந்த பேஸ் வேரியண்ட் எட்டு இரநூத்தம்பத்தாறு இந்த வேரியன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி முப்பத்தி ஒம்பதாயிரரூபா அதுக்கு மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் பைங் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவோக்கு வந்து அப்படின்னா அதே மாதிரி எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் என்னால் கண்டிப்பாக முடியாது அந்தளவுக்கு நான் அதெல்லாம் இல்லை இந்த ரெண்டு ஃபோன்ஸ் டிசைன் அண்ட் லுக்கில் ரொம்பவே யூனிக்காக இருந்தது கேமரா மாடல்ஸ் ஆகட்டும் டிஸ்பிளேஸ் ஆகட்டும் அந்த டிசைன் லுக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எதுலேயுமே குறை சொல்கிற லெவலில் இல்லை இந்த பிரைஸிங்க்கே நான் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெண்டு ஃபோனுமே வருது இதை உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான அப்கிரேடோட இருக்கிறது விவோ இன்னும் ஸ்டினி இன்னுமே ஸ்லீக் அண்ட் யூனிக்காக இருக்கிறது விவோ அதனால நான் விவோ தான் சூஸ் பண்ணுவேன் என்னோடய ஃபேவரட் விவோவாக தான் இங்கே இருக்குது ஓப்போ நல்ல ஃபோன் சொல்லலை ஆனால் இன்னும் இந்த டைமுக்கு எது கொஞ்சம் அப்கிரேடோட விவோ வந்துருக்கனால எனக்கு விவோ பிடிச்சிருக்கு அந்த கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது ஒருத்தரோட கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த ஃபோனை தான் லேசாக அப்படியே பண்ணிட்டு இங்கே பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க